நேர்களுக்கு மாலை வந்தனம். நாங்கள் மற்றொரு சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சி ஊடாக பிரை டிவியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் நாங்கள் பிரை டிவியின் சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சி ஊடாக தொழிலதிபர் மதிப்புக்குரிய எஸ்எம்ஏ சாலிஹீன் அவர்களை நாங்கள் இணைத்திருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வஆலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஆம், ஈஸ்போன் நிறுவனத்தினுடைய ஈஸ்போன் நிறுவனம் மற்றும் பரமௌண்ட் இம்பெக்ஸ் பிரைவேட் லிமிடெட் இது போன்று இன்னும் பல நிறுவனங்களுடைய பணிப்பாளராகவும் தன்னுடைய தொழில் முயற்சியில் இன்னும் இன்னும் பல்வேறு கட்டங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்ற ஒரு தொழிலதிபருமாக இன்றைய நாளில் நாங்கள் அழைத்திருக்கின்ற எமது அதிதி அவர்கள் திகழ்கின்றார்கள். அவர் தன்னுடைய தொழில் நிலைமைகளில் கூட சமூக விடயங்களிலும் பல்வேறு தன்னுடைய பரிமாணங்களை வியாபித்து கொண்டிருக்கின்றார். அதன் அடிப்படையில் லயன்ஸ் கிளப் நிறுவனத்தினுடைய, அதாவது உலக அளவில் பேசப்படக்கூடிய ஒரு நிறுவனமான லயன்ஸ் கிளப் அமைப்பினுடைய எக்ஸிகியூட்டிவ் மெம்பராகவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதேபோன்று மனிதநேய நட்பணி பேரவை சம்மாந்துறை ஸ்ரீலங்காவின் வர்த்தக மற்றும் சுய தொழில் ஊக்குவிப்பு பிரிவினுடைய ஆலோசகராகவும் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இன்று நாங்கள் இவ்வாறான ஒரு தொழிலதிபரை நாங்கள் நேர்காணல் செய்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இப்போது உங்களுடைய தொழில் அனுபவங்கள், அதே போன்று நீங்கள் வாழ்க்கையில் சந்தித்த சவால்கள், இன்று நீங்கள் தொழிலில் தன்னிறைவு கண்டு தனது தொழில்துறையில் இன்னும் பல நிறுவனங்களை உள்ளீடு செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையில் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்கள் பலர் தங்களுடைய ஜீவனோபாயமாக விவசாயத்தினையும் அதே போன்று பல்வேறு தொழில் முயற்சிகளில் ஈடுபடுவதனையும் மாத்திரமே கொண்டிருக்கின்ற காலப்பகுதியில் கொழும்பிலே தனக்கென ஒரு அடையாளத்தினை பதித்து இன்றைய நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையில் இவ்வாறான கிருபை, இவ்வாறான நிலைமை கிடைப்பது பாரியதொரு இறை பரிசு. இந்த நிலையில் நீங்கள் இந்த இடத்தினை அடைவதற்கு உங்களுடைய ஆரம்பகால வரலாற்றினை கூற முடியுமா? ஆமாம், நான் 1972 ஆண்டு கொழும்புக்கு வந்தேன். நான் அந்த நேரம் ஜிசி ஏ லெவல் முதலாம் வருடம் படித்து கொண்டிருக்கின்ற காலம். அதுக்கு அடுத்த வருடம் ஃபைனல் எழுத வேண்டியது, ஆனால் அதை எழுதாமலுக்கு தொழில் ஒன்று செய்ய வேணும் என்ற அந்த ஆதங்கத்தோடு நான் கொழும்புக்கு வந்தேன். அது எனக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசதமாக அமைஞ்சு விட்டது. இதை என்னை தெரிஞ்ச ஒரு ஒரு கூட்டாளி ஒரு ஒரு மூலமாக தான் நான் இந்த கொழும்புக்கு வந்தேன். அவர் கூட்டிகிட்டு வந்து விட்டது வந்து ஒரு ஏற்றுமதி கம்பெனியில். அவங்க வந்து அந்த நேரம் ஏலம், கருவா, பாக்கு, ஜாதிக்காய், ஜாதி பருப்பு அப்படியான இலங்கை விவசாய பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றி ஒரு கம்பெனி. அதில் தான் முதல் வந்து சேர்ந்தம் வந்து 1972. அதன் பிறகு ஒவ்வொன்று ஒராக படிப்படியாக சம்மந்தப்பட்ட இதுகளை படித்தேன். ப்ராடக்டை படிக்கிறது, பிறகு வந்து எப்படி ஏற்றுறது, எப்படி பெக் பண்ணுறது, எப்படி அந்த ஒரு பயரை கண்டெக்ட் பண்ணுறது, எப்படி அவங்களோட ப்ரைஸை நெகோஷியேட் பண்ணுறது அப்படின்னு பல இதுகளை வந்து அதுக்கு நிறைய ஷார்ட் கோர்சஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த ஷார்ட் கோர்சஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணி அதில் தேர்ச்சி பெற்றேன். அதுக்கு பிறகு இம்போர்ட்லேயும் ஈடுபட்டு இம்போர்ட்டுக்குரிய சாமான்கள் இம்போர்ட் பண்ணி ஹார்ட்வேர் ஐட்டம், பில்டிங் மெட்டீரியல்ஸ், மற்றது வந்து மிஷினரி ஐட்டம்ஸ் அதுகளும் இம்போர்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இப்போ தன்னுடைய பிறப்பு இடம், அதாவது நீங்கள் சம்மாந்துறை சேர்ந்தவர்கள். சம்மாந்துறை என்பது மிகவும் ஜீவனோபாயம், அதாவது விவசாயத்தில் தேர்ச்சி கண்ட ஒரு இடம். இவ்வாறான ஒரு பிரதேசத்தில் பிறந்து வளர்ந்த நீங்கள் இவ்வாறு தொழிலதிபராக வேண்டும் என்கின்ற ஒரு அவாவில் கலம்பினை, அதாவது கொழும்பை அண்டி தனது வியாபாரத்தினை வியாபிப்பதற்கு நீங்கள் முடிவெடுத்தமைக்கான மூல காரணம் இது? எனக்கு சின்ன வயதிலிருந்து ஏதாவது சொந்தமாக செய்வனுங்கிறது வந்து என்னுடைய அவாவாக இருந்தது. அதுக்கு காரணம் வந்து நான் எனது வாப்பா ஒரு வியாபாரி,
அவர் என்ன சின்ன வயதில் கல்மை தான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சாமான்கள் கடைக்குரிய சாமான்கள். இப்போ அவர் கூட்டிகிட்டு போகிற நேரம் எனக்கு அந்த அதுகளில் தான் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஒழிய இன்றைக்கி மற்ற வேறு இதுகளில் எந்த விதமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரலை. அதுதான் காரணம், நான் இந்த துறையில் வரதே காரணம். அதான் வியாபாரம் மட்டும் இல்லை, ஏதோ சொந்தமாக செய்ய வேணும், வேறொரு துறையில் இருக்க வேணும். ஒரே ஒரு மொனட்டோனியஸ் வேயில் இல்லாமலுக்கு ஒரு ஒரு ஸ்பெஷலிட்டியாக இருக்க வேணுங்கிறதான் எந்த ஒரு சின்ன பிள்ளையில் ஒரு கனவாக இருந்துச்சு. அதை நான் அடிக்கடி என் ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கும் சொல்லுவேன். உண்மையில் இன்றைய காலப்பகுதியில் இன்றைய இளைஞர்கள் பெருமளவு நேசிக்கின்ற ஒரு துறையாக, யாரை எடுத்துக்கொண்டாலும் இன்று நடைமுறையில் இருக்கின்ற ஒரு தொழிலாக கட்டிடக்கலை நிர்மாணம், QS, சிவில், இவ்வாறு எல்லாரும் செல்கின்றார்கள். நாமும் அதில் உழைத்து கொண்டு வரலாம், வெளிநாடுகளுக்கு சென்றால் பல விடயங்களை சம்பாதிக்கலாம் என்று அதில் ஒரு குறிப்பிட்ட சிலரும், அல்லது அக்கௌண்டிங் பேக்கேஜஸ் அல்லது ஐடி இவ்வாறு குறிப்பிட்ட சிலருடைய பணிகளும் இருந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறானவர்கள் தங்களுடைய முடிவு காலம் வரைக்கும் ஆயுட்காலத்தில் இன்னொருவருக்கு கீழே வேலை செய்து கொண்டு செல்கின்ற நிலைமை தான் காணப்படுகின்றது. ஆனால் உண்மையில் வியாபாரத்தை பொறுத்தவரையில் தானும் ஒரு நிறைவேற்று பணிப்பாளராகவும், தானும் ஒரு தொழில் அதிபராகவும், தானும் ஒரு தனிமையான ஒரு தொழிலை ஆரம்பிக்கின்ற ஒரு எண்ணம் வளமையாக வருவது ஒரு இயல்பான விடயம். ஆனால் குறிப்பாக உங்களுடைய பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால், இந்த கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்றவர்கள் தாங்கள் கல்வி கற்றோம், பட்டம் முடித்தோம், அரசாங்க தொழில் செய்கிறோம் இவ்வாறான நிலையில் காணப்படுகின்றார்கள். இந்த நிலைமையினை நீங்கள் எவ்வாறு நோக்குகின்றீர்கள்? உண்மையில் இது ஒரு பாரிய ஒரு சவாலாக இருக்கின்றது. இன்று இருக்கின்ற காலத்தில் பட்டம் முடித்த இளைஞர்கள், அதாவது நமது அண்மைய நாடு இந்தியாவினை நாங்கள் எடுத்துக்கொண்டால், இந்தியாவில் பட்டம் முடித்த ஒருவர் பஸ் கண்ட்ராக்டர் நடத்துனராக இருக்கின்றார். ஆனால் அவருடைய குவாலிஃபிகேஷனை பார்த்தால் MBA முடித்திருக்கின்றார். ஆனால் இலங்கையில் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்றவர்கள் பட்டம் முடித்துவிட்டு தொழிலுக்காக தாங்கள் 35 வயது வரைக்கும் காத்திருக்கின்ற நிலைமை இருக்கின்றது. இவர்களுக்கு நீங்கள் கூறுகின்ற அறிவுரை என்ன? அதாவது அந்த ஒரு நிலைமை ஒரு ஒரு பாரதூரமான ஒரு நிலைமைன்னு சொல்லணும். அந்த எதிர்காலத்தில் கூட அது இன்னமும் பாரதூரமாக அமையும். என்ன வந்து இனிமேல் நம்மளோட போதிய ஆக்கள் எதிர்பார்க்குற மாதிரி அரசாங்க உத்தியோகங்கள், ஏற்கனவே அரசாங்க உத்தியோகம் கூடன்ட்டு தான் வந்து வேர்ல்ட் பேங்க் கூட ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. அதாவது அந்த ரேஷியோ படி பார்க்குற நேரம், அதனால் தனித்தொழில் செஞ்சு ஒரு தொழிலதிபராக வரணும் அப்படின்ட்டு அல்ல, ஆனால் ஏதோ ஒரு தொழிலில் ஒரு தனி ஒரு நிறைவுள்ள ஒரு மனிதனாக வரணும். நிச்சயமாக இப்போ ஒரு இன்ஜினியரையோ ஒரு டாக்டரையோ எடுத்துக்கொண்டால் வந்து அவங்களுக்கும் ஒரு தான் ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சு நடத்தக்கூடிய மாதிரியோ, இல்லாட்டி தான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சு நடத்தக்கூடிய மாதிரியோ அப்படியான நிலைமைகளுக்கு அவங்க மாறணும். ஒரே கம்பெனிக்கு இந்த இன்னொருத்தருக்கு இன்னொரு ஆளுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய நிலைமை போகாமலுக்கு தான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற நேரமே அதுக்குரிய ஃபவுண்டேஷனை போட்டு அதிலிருந்து அவங்க அதை பில்டப் பண்ணி வர்றது நல்ல. அப்படி அவங்களுக்கு சொந்தமாக செய்யக்கூடிய தெரியும், ஆனால் ஒரு ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்க. அவருக்குள்ளே எத்தனையோ இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கோ QCs ஒர்க் பண்ணுறதுக்கோ வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும். அதே மாதிரி டாக்டர்மாருக்கும் பெரிய டாக்டர்ஸ் இருப்பாங்க, அதுக்குள்ளுக்கு எத்தனையோ ஜூனியர்ஸ் டாக்டர்ஸை வச்சு செய்யக்கூடிய நிலைமைகள் வரும். ஆனால் அதுக்கு வந்து ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுக்காமலுக்கு சொந்த தொழிலில் அந்த நிலைமைக்கு வர முடியாது. எங்களோட பகுதியில் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயம் ஏண்டா வந்து எங்களுடைய சமூக அமைப்பு, கல்யாண விஷயங்கள் அதில் எல்லாம் வந்து இந்த இதெல்லாம் மிச்சம் இதாக பார்ப்பாங்க. அதனால் ரிஸ்க் எடுக்காமலுக்கு ஏதோ ஒரு இதில் இருந்திருக்காரு, அவரும் இருக்காருன்னு அந்த பண்பாட்டியும் கூட நினச்சி அதை அவரை மாப்பிள்ளையாக எடுத்துடுவாங்க. அவர் அதுக்கு மேலே அவருக்கு திங்க் பண்ணக்கூடிய டைம் கிடைக்க மாட்டார். அதோடைய அந்த இதோடைய அவங்களோட வாழ்க்கை அமைஞ்சு போயிடுது. அதனால் அவங்க தே ஷுட் திங்க் வேகுந்த சோல்டர், அவங்களோட தோள்பட்டைக்கு அங்கே மேலால் உயர்ந்து பார்க்கணும் என்ன இருக்கேன்னு. ஏன்னா அப்படி இருந்தவங்க தான் இன்றைக்கு இருக்கிற எத்தனையோ வியாபாரங்கள், ஃபேக்ட்ரிகள், இண்டஸ்ட்ரீஸ், பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எல்லாமே ஒரு தனி மனிதனால் கஷ்டப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டதான். இன்றைக்கு அவங்க மல்டி மில்லியனர்ஸ், கோடீஸ்வரன், எத்தனையோ பில்லியன் டெக்ஸ் கட்டுறாங்க கவர்மெண்ட்டுக்குன்னு சொன்னாலும்
ஆனால் அவங்களோட ஆரம்ப காலங்கள் அவருடைய அப்பாவோ அப்பாட அப்பா அதை ஆரம்பிச்சிருப்பார். மிச்சம் ஒரு லோ லெவல்லாம் ஆரம்பிச்சிருப்பார். யாருமே வந்து அதை ஓபியம் அப்படி சொல்லுவாங்க. ஓபியம்டா வந்து நாங்கள் சாப்பிட்ற ஓபியம் அல்ல, அதர் பீப்புள்ஸ் மணி. அதாவது வந்து அவருக்கு ஒரு திறமை இருக்கணும் வந்து மற்றவனுடைய முதலீட்டை வச்சு தான் செஞ்சு ஓட்டுறதுக்கு. அப்போ அந்த அப்படியான நிலை கொண்டு அந்த அளவுக்கு திங்க் பண்ணக்கூடிய மாதிரிக்கு அந்த மாதிரிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி சேர்த்து எடுத்து என்ன முதலாவதுக்கு வந்து ஒரு சின்சரிட்டி வேணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏண்டா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாமலுக்கு சரி நான் 9 மணிக்கு ஆஃபீஸுக்கு போனோம், 4:30 வந்தோம், பிள்ளைகளோட விளையாடினோம், பைக்கூட இருந்தோம் அப்படின்ட்டு செய்யலாது. இந்த இதிலெல்லாம் இருந்தவங்க எல்லாமே வெரி ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க. அவங்க மிச்சம் ஏர்லியாக உடம்பு பிரிப்பாங்க, அவங்களுக்கு சனி ஞாயிறு லீவ் கிடையாது, எந்த நேரம் அதை பற்றியே திங்க் பண்ணி கொண்டிருப்பாங்க. அதான் அவங்களோட இது அப்படி தான் அந்த இதான அவங்க அந்த நிலைமைக்கு வரதே காரணம். நிறைய சாதாரணமாக வரைய இயலாது. பெரும்பாலானவர்கள் மன்னிக்கவும் குறுக்கிடுவதற்கு, பெரும்பாலானவர்கள் தங்களுடைய கலண்டரில் ஜனவரி வரும்போது லீவு நாட்களை எண்ணி விடுவார்கள். அவர்கள் அந்த நிலைமைக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள். காரணம் என்னவென்றால் இந்த நாம் இந்த லெவலை விட்டு தாண்டுவது ஒரு பெரிய ஒரு சாதனையாக நினைக்கின்றார்கள். உண்மை நிச்சயமா நீங்கள் கூறிக்கொண்டிருங்க. நான் அந்த விடயத்தினை ஓ அதான் அது அதுக்குத்தான் அந்த ரிஸ்க் எடுக்க வேணுங்கிட்டு சொல்கிறது வந்து நிச்சயமாக. மற்றது வந்து இப்போ எங்கட ஆக்கள் வந்து இந்த இப்போ நிறைய வந்து அவங்க அந்த என்ன யூனிவர்சிட்டி சொல்கிறது அது வந்து இந்த அரசாங்க கல்வி அந்த ஏ லெவல் ஓ லெவல் அதுக்கு பிறகு யூனிவர்சிட்டி மற்றது வந்து ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி அது அந்த மாதிரியான அந்த தொழில் வாய்ப்பு குறைஞ்ச இதுகளில் இப்போ நிறைய பேர் போகிறாங்க. அதையெல்லாம் மாற்றிக்கொள்ளலாம். வேண்டாம் வந்து இப்போ நிறைய வெற கல்வித்துறைகள்லாம் இருக்கு வந்து. இப்போ உதாரணத்துக்கு நான் எக்ஸ்போர்ட் எடுத்துக்கொண்டா இல்லாட்டி இம்போர்ட் பிஸ்னஸ் எடுத்துக்கொண்டா அதில் எத்தனையோ பிரிவுகள் இருக்கிறது. இப்போ சாமானிய நாங்கள் கப்பல் தான் ஏற்றணும், ஆனால் கப்பல் கம்பெனிங்கிறது அது தனி ஒரு வியாபாரம். அதுக்கு எத்தனையோ பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் கப்பல் ஒன்று சொந்தமாக வச்சு கொண்டிருக்கிறது. அதுக்கு அந்த கப்பல் ஒவ்வொரு நாட்டுக்கும் போகும், அதுகளுக்கு ஏஜென்ட்ஸ் அப்பாயின் பண்ணுறது அப்படியே அதுவே அதுகளிலே பெரிய பெரிய உத்தியங்கள் இருக்குது. வியாபாரத்தில் நிறைய உத்தியங்கள் இருக்குது. வேலை சேர்ந்தால் கூட நல்ல பெரிய சலரியில் ஒர்க் பண்ணக்கூடிய உத்தியங்கள் இன்றைக்கு கூட இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாம் வந்து பெரிய கம்பெனிஸில் வந்து அவங்களோட சலரி ஸ்கேல்லாம் வந்து 3-4 lakhs மேலாம் இருக்கும். மற்ற காரு அது அத்தனை ஃபெசிலிட்டிஸும் கொடுப்பாங்க. ஆனால் அவர் வந்து போயிட்டு வந்து கவர்மெண்ட்டில் போய் நம்மளோட ஊரில் போகிற மாதிரி போய் 8:30 9 மணிக்கு போயிட்டு 4 மணிக்கு வரையலாம். அவர் வந்து அங்கே ஃபுல்லாக அந்த அதுக்கு அவங்க எவ்வளோ செலவழிக்கிறாங்களோ அதை விட டபுள் ட்ரிபிள் அவர் உழைச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வரும். ஆனால் அதே நேரம் நம்ம குடும்பத்தை கவனிக்கக்கூடாண்டோ இதோ இல்லை. அது எல்லாத்தையும் அந்த மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும், ஃபேமிலி மேனேஜ்மெண்ட் இருக்கணும், எல்லாத்தையும் பார்த்து தான் அது அதுக்குள்ளே அவர் கால் இறங்கக்கூடிய மாதிரி இருக்க வேணும். அது உண்மையில் ஒரு நல்லொரு விடயத்தினை இங்கே நீங்கள் முன்வைத்திருந்தீர்கள். நமது இளைஞர்கள் வந்தும் அவர்களுடைய எதிர்காலத்தினை எவ்வாறு திட்டமிட வேண்டும் என்கின்ற ஒரு பாரிய சவாலுக்கு இன்றைய நாளில் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக கடந்த வருடத்தை ஒப்பிடுகையில் எமது நாடு இந்த வருடம் மிகவும் படு பாதாளத்தில் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. பொருளாதார ரீதியாக மிகவும் ஒரு பின்னடைவை கண்டு கொண்டிருக்கின்றது. இன்று கூட பார்த்தால் பொருளாதார நிபுணத்துவம் மிக்கவர்களை பாராளுமன்றத்திற்குள் அழைக்கின்ற நிலைமைக்கு நாடு தள்ளப்பட்டிருக்கின்றது. அதாவது உண்மையில் ஒரு விடயத்தினை நாம் இந்த விடயத்தில் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம், 225 பாராளுமன்ற உறுப்பினர்களில் 25 நெஷனலிஸ்ட் கொடுத்திருக்கின்றார்கள். 29 நெஷனலிஸ்ட் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த 29 நெஷனலிஸ்ட் என்பது ஒரு புத்திஜீவிகளையும் நாட்டினை முதலீடு செய்யக்கூடிய நாட்டினை வளப்படுத்தக்கூடிய தொழிலதிபர்களுக்குமான ஒரு இடம். ஆனால் இன்று அது மாற்றம் அடைந்து அரசியலுக்காக காக்கா பிடிக்கின்றவர்களுக்கு அந்த இடத்தினை வழங்குகின்றார்கள். இது ஒரு பாரியதொரு நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சியின் முன்னணி விடை. இதனை நீங்கள் ஒரு தொழில் நிலைமையிலிருந்து எவ்வாறு கருதுகின்றீர்கள்? அது ஒரு பிள்ளையான ஒரு விஷயம். அது ஏற்கனவே அரசியல் சாசனப்படி அது இல்லாவிட்டாலும் ஆனால் அதுக்குன்றது தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வந்து ஒரு வைத்தியத்துறையில் பெரிய பட்டப்பட்டால் இல்லாட்டி ஒரு ஒரு வியாபாரத்துறையில் இல்லாட்டி ஒரு விளையாட்டுத் துறையில் ஏன்னா அந்த மாதிரி துறையில்
மேம்படுத்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த இடத்த கொடுக்க சொல்லி கேண்டா வந்து அவங்களோட அட்வைஸ் வந்து தேவைண்டு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரிக்கு அதை வந்து பல பேருக்கும் கொடுத்து அது அவங்களோட அது இந்த பார்ட்டி பொலிட்டிக்ஸ் வந்து நிறைய விஷயங்களை இந்த நாட்டில் மோசப்படுத்தியிருக்குது. அதில் இதுவும் ஒன்று தான் நான் கருதுகிறேன் தான் உண்மையில். ஏனென்றால் இன்று நாடு சந்தித்திருக்கின்ற பாரிய பொருளாதார நெருக்கடியினை முன்னேற்றுவதற்கு எமது இளைஞர்களாகிய நாமும் தயாராக வேண்டிய ஒரு பாரிய சவாலில் இருக்கின்றோம். அவ்வாறான நிலைமையில் நாங்கள் இந்த நிகழ்ச்சி ஊடாகவும் இன்னும் பல தொழிலதிபர்களை நாங்கள் நேர்காணல் செய்ய இருக்கின்றோம். ஏனென்றால் எமது இளைஞர்களும் இதில் தெளிவு பெற வேண்டும். இன்று பலரும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள், வெளிநாடு செல்வது மாத்திரம்தான் எமக்கு வழி, வேறு வழியே இல்லை என்று. ஆனால் உண்மையில் வெளிநாடு சென்றால் உழைக்கலாம், இருந்த போதிலும் நாமும் எங்களுடைய முயற்சியினை மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய கடப்பாடு இருக்கிறார். அது இப்போ அவங்க வெளிநாட்டுக்கு போயிருந்தாலும் இன்னும் ஒரு 5 வருஷத்துலேயோ அல்லது 10 வருஷத்துலேயோ இந்த திருப்பி இந்த நாட்டுக்கு வருவாங்க. கரெக்டாக. அதுக்கப்புறம் வந்து என்ன செய்கிறது? நிச்சயமாக இந்த வினாவுக்கு விடையில்லாத பலர் இருக்கின்றோம். ஓ, அதனால் நாங்கள் எங்களோட பேஸை வந்து வெளிநாட்டுக்கு போனாலும் கூட சம்பளம் எடுத்து அதே நேரம் பெரிய சம்பளத்துக்கும் ஆக்களத்திலே பேர் ஒர்க் பண்ணுறா பெரிய ஹை இதில் எல்லாம் வந்து 3 மில்லியன் 4 மில்லியன் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சிலாக்கள் அந்த லெவலுக்கு போகணும். அப்படி சாதாரணமாக ஒரு கிளாக் வேலைக்கோ இல்லாட்டி ஒரு பேங்க் மேனேஜர் வேலைக்கோ போயிட்டு பிறகு 5 வருஷம் 60 வந்து பொது பிறகு அவங்களுக்கு செய்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் இங்கேயே ஏதாவது நல்ல ஒரு ஃபவுண்டேஷனை போட்டுக்கொள்ளும். மற்றது வந்து நம்மளோட பகுதியில் வந்து எல்லோரும் கட்டிக்காராக்கிறது தான். ஆனால் அவங்களோட அந்த கட்டித்தனத்துக்கு இங்கே வந்து கொழும்பில் வந்து ஏன்னா கொழும்பு தலைநகரம் இங்கே தான் எல்லாமே அமைஞ்சிருக்கிறது. அப்போ இங்கே வந்து ஒர்க் பண்ணணும். அப்போ அவங்க இங்கே வந்து ஒர்க் பண்ணுற நேரங்களில் வந்து ப்ரைவேட் கம்பெனிகளில் வந்து பெரிய சேலரி கொடுக்க மாட்டாங்க. எப்படியும் அவங்க எதிர்பார்க்குற வந்து ஒரு ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போது அவங்க வந்து இப்போ யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிறதுக்கு 2-3 வருஷம் செலவழிக்கிற மாதிரி ஒரு கம்பெனியில் வந்து சம்பளம் இல்லாமல் இருக்குது. நான் வேலை செய்கிறேன்னு வந்து வேலை செஞ்சு அந்த வேலையை படிக்கணும். ஏன்னா அதுக்கு அந்த குடும்பம் மாப்பா அம்மா அதுக்கு ஒரு ஒரு ஹெல்ப் கொண்டு பண்ணணும். ஏன்னா வந்து ஆரம்பத்தில் இங்கே பெரிய சம்பளம் கொடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து தங்குறது சாப்பாடு எல்லாம் பார்க்குற நேரம் ஒரு செலவு ஒன்றிக்கு அந்த செலவு கூட சிலங்களில் சம்பளம் கிடைக்காது. ஆனால் அதை ஒரு ஒரு கம்பன்சேட் பண்ணாங்கண்டா வந்து குடும்பத்தால் அவர் அதை ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி நினச்சி கொள்ளணும். நான் அப்படி தான் நினச்சேன். நான் வந்து வேலை செய்கிற நேரம் பார்த்து அட்வான்ஸில் படிச்சுட்டு இருக்கிறேன். நம்மளை கூட படித்தவங்களாம் வந்து யூனிவர்சிட்டிக்கு போயிட்டாங்க. நான் என்ன இந்த வேலை செய்கிறேன் அப்படின்ட்டு ஒரு யோசனைன்னு வந்துச்சு. எனக்கு ஒரு கவர்மெண்ட் இன்டர்வியூக்கும் வந்துச்சு. நான் அந்த இன்டர்வியூக்கு வந்து போனேன். வந்து சமாந்துரைக்கு போயிட்டு திருப்பி யோசிச்சுட்டு வந்தேன். இல்லை இல்லை இதை எனக்கு சரி வராது, நான் திருப்பி கொழும்புக்க வந்து இந்த வேலையை இதை செய்வோம் என்று. ஆங்கில கல்வி மிக முக்கியம். ஆங்கில கல்வி மிக மிக முக்கியம். பொதுவாக கம்பெனிகளில் வேலை செய்கிறேன்டா அதுலேயும் வந்து ஒரு சர்வதேச வியாபாரங்களில் சர்வதேச டிரான்சாக்ஷனில் ஈடுபடுறா வந்து ஆங்கில கல்வி முக்கியம். இப்போ நான் வந்த உடனே பார்த்தோம் வந்து அப்படியே இந்த சாமான்லாம் ஏற்று செய்கிறாங்க. அதோட அப்போ இந்த கம்பெனியோட பேசுகிறதுக்கு இங்கிலீஷில் தான் பேசணும். அப்போ இங்கிலீஷ் வந்து ஒரு முக்கியமான மொழின்னு நான் 8 மணிலேருந்து 10 மணி மட்டும் இங்கிலீஷ் டியூஷன் போனேன். வந்து அதுக்கப்புறம் டிப்ளமா இங்கிலீஷ் வந்து எக்கனாஸ் காலேஜில் செஞ்சேன். ஏன்னா வந்து இங்கிலீஷ் கட்டாயம் தேவை. அதனால தான் நான் எனக்கு அந்த இது இந்த 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 பிஸ்னஸை கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. இல்லாட்டி பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும். வந்து மற்ற வந்து ஓலெவல் படித்து முடிஞ்ச ஓலெவல் செஞ்சு எக்ஸாம் எடுத்த உடனே சில ஷார்ட் கோர்ஸ்களை எல்லாம் செய்கிறதுக்கு பழகணும். எனக்கு தெரியும் வந்து ஒரு பையன் வந்து ஓலெவல் முடிஞ்ச உடனே சீமாவை ஸ்டார்ட் பண்ணாங்க. சீமாவை ஸ்டார்ட் பண்ணி சீமாவில் ஏலெவல் முடிகிற நேரம் அதுலேயும் ஒரு சீமாவிலேயும் வந்து ஒரு 3 படியை தாண்டிட்டான். வந்து ஏலெவல் ரிசல்ட்ஸ் வந்துச்சு. குவாலிஃபைடான வந்து எல்எல்பி செய்கிறதுக்கு எல்எல்பி செஞ்சார். வந்து ஒரு அங்கே இன்னும் 2 பாட்டனும் சீமாவில் நினச்சி அதையும் முடிச்சுட்டு எல்எல்பியை முடிச்சுட்டு அடுத்தது வந்து லோ காலேஜுகளுக்கு போய் லோயராகவும் வந்தார். அப்போ அவருக்கு லோவும் இருக்குது, வந்து அக்கௌண்ட்ஸும் இருக்குது. ஆனால் செஞ்ச குறிப்பிட்ட காலம் வந்து மிச்சம் குறைஞ்ச காலம். ஆனால் ஒரு பிரச்சனை வந்து நம்மளை பொறுத்தளவில் சீமாவெல்லாம் செய்யணும் வந்து வெரி எக்ஸ்பென்சிவ். ஆனால் வேறு வேறு கோர்சஸ் இருக்குது, ஷார்ட் கோர்சஸ்கள் இருக்குது. வந்து அது ஒரு டெக்னிக்கல் இது வந்து நம்மளை ஊரில் சொல்லுவாங்க தானே, அந்த நேரம் வந்து கைத்தொழிலுடைய கற்றுக்கொள் கவலை உனக்கு இல்லைன்னு சொல்கிற ஒரு பழமொழி ஒன்றிக்கு. அதே மாதிரி ஒரு தொழிலை படிக்கிறாங்க வந்து இந்த ஷார்ட் கோர்சஸ் கட்டாயம். இந்த ஷார்ட் கோர்சஸ் இங்கிலீஷ்
கட்டாயம் படித்தாகணும். அதுதான் வந்து எங்களோட ஊரை விட்டு வெளியே வந்து நாங்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களோட இளைஞர்களுக்கு கிடைக்கும். ஆனால் அப்படி இல்லாட்டி நாங்கள் ஊருக்குள்ளேயே இருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் தான் கிடைக்கும் வரும். உண்மையில் இருக்கிற பலருக்கும் இது ஒரு மிகவும் ஒரு பிரயோஜனமான ஒரு விடயம். அதாவது தங்களுடைய மொழி ஆற்றலை வளர்த்துக்கொள்வது இலங்கை மாத்திரமல்ல, உலக நாட்டில் எங்கு சென்றாலும் தான் ஒரு மொழியாற்றல். அதாவது நான் கேள்விப்பட்டிருக்கின்ற எனக்கு அந்த அறிஞருடைய பெயர் நினைவுக்கு வரவில்லை. ஒரு மொழி ஒரு மனிதன். ஆமாம், ஒரு மொழி ஒரு மனிதன். ஒரு மொழி ஒரு மனிதன், ஒரு பத்து மொழி தெரிந்தால் பத்து பர்சன்ட் மீது அவர் மனித மூலதனம் பத்து பேருடைய மூலதனத்துக்கு சமனாக சமனாகிக்குவோம். இவ்வாறான அவர் பத்து பேருக்கு சம. அவர் பத்து மொழி தெரிஞ்சால் அவர் பத்து பேருக்கு சம. நிச்சயமாக, ஏனென்றால் தான் ஒரு விடயத்தை சாதிப்பதற்கு ஒரு மொழி தேவை என்றால் ஒருவரை கொண்டு வர தான் வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற காலப்பகுதியில் உண்மையில் எமது நாட்டை பொறுத்தவரையில் ஆங்கிலமும் சிங்களமும் மிகவும் இன்றியமையாத ஒரு விடயம். இதே போன்று வெளிநாடுகளுடனான தொடர்புகளை நாம் மேற்கொள்வதற்கும் இந்த ஆங்கில மொழி மிகவும் அவசியமானது என்பதனை எமது அதிதி இந்த இடத்தில் சுட்டிக்காட்டியிருந்தார். உண்மையில் நாங்கள் அவரை பற்றி பல விடயங்களை கூறலாம். ஏனென்றால் அவருடைய அந்த ஆரம்ப கால போராட்டம் இன்று அவரை ஒரு தன்னிறைவான ஒருவராக அடையாளப்படுத்தியிருக்கின்றது. நான் கேட்கின்றேன் என்பது உங்களுக்கு எவ்வாறு இருக்குமோ தெரியவில்லை, இருந்தாலும் இவ்விடத்தில் நான் சுட்டிக்காட்ட வேண்டும். இளைமுறை காயான இவ்வாறான பிரதிநிதிகள் எமது சமூகத்தில் அடையாளம் காணப்படுவது குறைவு. நிச்சயமாக நான் கூற வருகின்ற விடயத்தினை நீங்கள் இப்போதே தெரிந்திருப்பீர்கள். என்னவென்றால், இந்த சமூகம் கண்டுகொள்கின்ற அடையாளவாதிகள் மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு நிறுவனத்தினுடைய, ஒரு அரசாங்க உத்தியோக நிறுவனத்தினுடைய ஒரு பிரதம பணிப்பாளராக தான் இருக்கும். தான் முன்னேறி தன்னுடைய தொழில் முயற்சியினால், தன்னுடைய வருமான உக்தியினால் தன்னுடைய மூளையை பாவித்து வந்த ஒருவரை இந்த சமூகங்கள் அடையாளம் காண்பது மிகவும் அரிதிலும் அரிது. அவ்வாறான வகை உங்களுடைய பிரதேசங்களில் உங்களை அடையாளம் கண்டு அவர்கள் அழைத்த நிகழ்வுகள் இருக்கின்றதா? அப்படி பெரிசாக ஒன்றும் இல்லை. இனி எங்களுடைய தொழில் அமைப்புகளும் வந்து அந்த பக்கத்தில் இல்லை, நம்முடைய பகுதியில் இல்லை. அது வந்து சில நேரங்களில் நாங்கள் அங்கே அந்த பகுதியிலேருந்து அந்த தொழில் செஞ்சுருந்தால் எங்கள் அடையாளப்படுத்த பற்றிப்பன் நாங்கள் இது கொழும்பில் இருக்கிறதால அநேகமான பேருக்கு அது தெரியாது. மற்றது வியாபாரம் பண்ணுறண்டா வந்து எங்களோட பகுதியில் வந்து ஒரு ஏதோ ஒரு சில்லறை கடையோ இல்லாட்டி ஒரு சாமான ஏதோ வாங்கி விற்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பாவம் தான் அவங்களோட சர்க்கிள் தான், அதுக்குள்ளே தான் அவங்களோட விளக்கம் இருக்கும். ஆனால் இந்த வியாபாரங்களில் எத்தனையோவான வியாபாரங்கள் எல்லாமே வியாபாரம் தான், எல்லாமே வியாபாரம் தான். இன்றைக்கு சம்மந்துரம் எடுத்துக்கிட்டால் நம்மளோட ஊரை எடுத்துக்க போட்டால் எல்லாமே வியாபாரம் தான். மெடிக்கல் சயின்ஸும் வியாபாரமாக போயிட்டு, மருந்து விற்கிறவங்க வியாபாரம் ஆகிட்டாங்க, இன்ஜினியர் வீடு கட்டுறதும் வியாபாரமாக போயிட்டு, அதனால் இப்போ வியாபாரம் தான், அது வியாபாரத்துக்குள்ளே தான் திரும்பி கொண்டு வந்து அதுக்குரிய ஆட்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்வது நல்ல முடி நான் நினைக்கிறேன். அது ஆனால் இது நாங்கள் அதை சொல்லிடாது போய் அப்படின்ட்டு. ஆனால் எங்களால் வேண்டிய உதவிகள் என்னென்ன வார நேரங்களில் அதை தயங்காமலே செய்கிறதுக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் பல அமைப்புகளிலிருந்து பல சமூக விடயங்களுக்கு உதவி இருக்கின்றீர்கள். நான் இந்த வினாவினை ஞாபகப்படுத்தியமை இது சமூக வலைத்தளத்தில் பார்வையிட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஊடாக நிச்சயமாக எமது பிரதேசத்தவர்களும் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவர்களும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று உலகளவிலும் இந்த நிகழ்ச்சி பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் இவ்வாறானவர்களை இனம் காண வேண்டியது சமூகத்தின் கடப்பாடு. அவ்வாறானவர்களை வெளிக்கொணர வர வேண்டியது இந்த ஊடகங்களின் கடப்பாடு என்பதை நாங்கள் செய்துவிட்டோம். ஆனால் சமூகம் இனங்காண வேண்டிய இன்னும் பலர் இருக்கின்றார்கள். அவ்வாறானவர்களையும் நாங்கள் நிகழ்ச்சி ஊடாக நிச்சயமாக வெளிக்கொணர இருக்கின்றோம். இவ்வாறு கஷ்டப்பட்டு ஒரு நிறுவனத்தினை நிறுவிய ஒருவருக்குத்தான் உண்மையான உழைப்பின் தாக்கம் தெரியும். அவ்வாறான ஒருவர் மூலமாக இந்த விடயத்தினை கூறுவதற்கான உண்மையான காரணம் சில்லறை விளையாட்டுகள் வியாபாரங்களில் அதிகமாகி இன்று இளைஞர் சமுதாயத்தினை மிகவும் கேவலப்படுத்தி வருகின்ற பலருக்கும் இவ்வாறானவர்களுடைய வளர்ச்சியும் இவ்வாறானவர்களுடைய எதிர்கால திட்டமிடல்களும் மிகவும் ஒரு முன்னுதாரணமாக அமையும் என்பதற்காகவே நான் உங்களிடம் இந்த வினாவினை தொடர்ந்தேன். அடுத்ததாக நாங்கள் ஒரு விடயத்தினை உங்களிடம் வினவ வேண்டும். எவ்வாறென்றால் எமது கால ஓட்டத்தில்
கால ஓட்டத்தில் எமது இளைஞர்கள் மாறி மாறி தாங்கள் ஒரு கட்டத்தினை தாண்ட முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் அடிக்கடி கூறுவீர்கள், நீச்சல் தடாகத்தில் ஒருவரை நாங்கள் விடலாம், நீந்தி சென்று வென்று வருவது அவருடைய திறமை. இதனை நீங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் தொழில் விடயத்தில் நீங்கள் எவ்வாறு காண்கின்றீர்கள்? அதாவது வந்து லக் எங்களுக்கு 100% இருக்கும் என்றால் அப்படின்னா கஷ்டப்பட தேவையில்லை. ஏதோ ஒரு லொட்டரி டிக்கெட் எடுத்துட்டால் எங்களுக்கு லொட்டரியில் விழுந்துடும், அதை வச்சு சமாளித்து கொள்ளலாம். ஏன்னா லக் இருக்குது, இன்றைக்கி எதை போய் தோட்டாலும் அது மண்ணை தோட்டாலும் பொண்ணாயிரும் அப்படிங்கிறது இருக்கும். அப்படி லக் வந்து எங்களுக்கு குறைஞ்சி ஒரு 10% தான் இருக்குன்னா மற்ற 90% வந்து ஹார்ட் ஒர்க்கை தான் இருக்கும். அந்த ஹார்ட் ஒர்க்குன்னு மட்டும் இல்லை, அதை புத்திசாலித்தனமாகவும் பாய்க்கணும், சந்தர்ப்பத்துக்கேற்ற சரியான முடிவுகள் எடுக்கணும். ஏன்னா வந்து இந்த லக்குங்கிறதோ இல்லாட்டி சந்தர்ப்பங்கிறதோ வந்து ஒரு தரம் தான் வந்து நம்மளை கதவை தட்டும், ரெண்டாவது தரம் தட்டவே மாட்டாது. அப்போ அந்த நேரங்களில் அதை சரியான முறையில் முடிவெடுத்து அதை அந்த சான்ஸ் நாங்கள் பிடிச்சி கொள்ள வேண்டும். மற்ற வந்து சின்சியராக நடக்கிறது, யாருக்கு சின்சியராக நடந்தால் நேர்மையாக நடந்தால் நாளும் பிழை போகிறதுக்கு சான்ஸே இருக்காது. தற்போது நாங்கள் உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகளுக்குள் சென்று வரலாம். நீங்கள் உண்மையில் இந்த ஏற்றுமதி இறக்குமதி துறையில் கிட்டத்தட்ட 5-6 கம்பெனிகளை வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். இந்த கம்பெனிகளை நீங்கள் உருவாக்குவதற்கு உண்மையில் உங்களுடைய பல கஷ்டங்களையும் உங்களுடைய எஃபர்ட்டுகளையும் நீங்கள் மிகவும் விரிவாக கூறினீர்கள். இதுவரை நீங்கள் எத்தனை நாடுகளுக்கு பிரயாணம் செய்திருக்கின்றீர்கள்? நான் இதுவரையில் வியாபார விஷயமாக பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். வெஸ்டர்ன் யூரோப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாடுகளுக்கு போயிருக்கிறேன். மற்ற அடிக்கடி வந்து எங்களோட முக்கியமான பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வந்து சைனாவில் இருக்கிறாங்க. நான் ஒவ்வொரு வருஷமும் 2 தரம் போகிறது வழக்கம் சைனாவுக்கு. மற்ற இந்தியாவில் எங்களோட பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க, இந்தியா போகிறது வழக்கம். மற்ற அமெரிக்கா அப்படியான நாடுகளுக்கு அமெரிக்காவுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சோம். அந்த நேரம் அதுக்குரிய இதுகள் நெகோசியேஷன் டிஸ்கஷனுக்கு போயிருக்கிறேன். அவ்வளோதான் போயிருக்கிறேன். அது அவர் உங்களுடைய எவ்வளவுதான் நம்மளுடைய முயற்சிகள் இருக்கின்ற போதிலும் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத சுவாரஸ்யமான பல நிகழ்வுகள் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இருக்கின்றது? ஒவ்வொரு நாளும் ஒரு புதுமையான நாளை தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு என்னால் சிந்தித்து பார்க்கக்கூடிய சுவாரஸ்யமான நாட்கள்னால் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து நான் என்ன இந்த நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணேன்னு சொன்ன ஆரம்பத்தில் என்ன ஒரு ஒரு நான் சமாந்திரிக்க நான் சொன்னேன் உங்களுக்கு, இந்த இன்டர்வியூன்னு போயிட்டு திருப்பி வந்தோடனே கேட்டாங்க வந்து கம்பெனியில் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. நான் சொன்னது அது அது கவர்மெண்ட் சொன்ன பிடிக்கலன்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, போகிறதுக்கு முந்தைய அவங்க சொன்னாங்க வந்து உனக்கு நினைச்சா, அதாவது வந்து அந்த நேரம் வந்து சினிமா பண்ணுறேன் எங்களோட கவர்மெண்ட், உனக்கு நினச்சி உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, உனக்கு நினச்சா எங்கட மாதிரி இப்போ ஒரு ஷர்ட் ஒன்று போடலாமா, சிங்கப்பூர் ஷர்ட், உன்னோட சம்பளம் வந்து எங்களோட ஷர்ட்டு கூட காணாது, உன்னோட எதிர்காலத்தை நீ இதடிச்சிடாது, நீ இங்கே இரு, உனக்கு எதிர்காலம் ஒன்று இருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்புறம் நான் திருப்பி வந்து சொன்னேன், அது இந்த மாதிரி தான் நீங்களே சொன்ன புத்தியை தான் நான் எடுத்துகிட்டு இங்கே வந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஒரு பார்த்தாங்க வந்து ரைட்டு ஒரு இந்த பொடியினை பார்த்தா ஒரு இதாக இருக்குது பரிதாபம் இருக்குது அப்படி என்ன போண்டு கொஞ்சம் இன்றைக்கி ஒரு ப்ரொமோஷன் தந்தாங்க. அந்த ப்ரொமோஷன் வந்து நான் வந்து அதுதான் என் முதல் மலைநாட்டு பயணம். அவங்க தந்தாங்க வந்து இந்த மாத்தலை, மற்றது வந்து கண்டி, கண்டியில் அண்டிய பகுதிகளில் வந்து ஏலக்காய் மற்றது வந்து ஜாதிக்காய், ஜாதி பருப்பு அப்படியான சாமான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அனுப்பினாங்க, எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. அப்போ அதனால் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு இதாக இருந்துச்சு, என்ன நம்பினாங்க. நான் அதே மாதிரி அந்த கம்பெனிக்குரிய இதுகளை செஞ்சு கொடுத்தேன் வந்து. அது ஒரு 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 ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருந்துச்சு எனக்கு வந்து அந்த வியாபாரத்தில் மேலும் மேலும் போகிறதுக்கு. அதே நேரம் இந்த ஃபொரின் பயஸ் வந்துட்டாங்கண்டா வந்து என்ன கூப்பிடுவாங்க, ரைட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண இவர் தான் பர்ச்சேஸ் பண்ணார் எப்படி சாமான் அப்படின்ட்டு. அப்போ அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன், அதாவது அந்த நேரம் இங்கிலீஷில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் வந்து. அதாவது நான் வந்து
அஞ்சு 76 ஆண்டுலேயே வந்து ஒரு 3 வருஷத்தில் இங்கிலீஷ் படிச்சுட்டு இங்கிலீஷ்லேயே அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா பயஸ் வருவாங்க வந்து அதுலேயே நிறைய வரது வந்து சிங்கப்பூர்லேருந்து. ஏன்னா சிங்கப்பூர் வந்து ஒரு ஹப்பாக இருந்துச்சு. எல்லா சாமியும் சிங்கப்பூர் தான் போகும். சிங்கப்பூர்லேருந்து ஏற்று வர சொல்லுவாங்க. இந்திய ஸ்ரீலங்காவுக்கு டைரெக்டாக கண்டெக்ட் இருக்கல அந்த நேரம். ஓ அப்போ அந்த அந்த அவங்களுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி விளக்கப்படுத்துறது, அதை பேக்கிங் எப்படி பண்ணுறங்கிறது, அதெல்லாம் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது என்னைக்காவது ஒரு புதுமையாகவும் இருந்துச்சு. அது நான் ஒரு வேறுபட்ட ஒரு ஆளும் பார்த்தேன்னு வந்து சம்மாந்துறையில் இருந்திருந்தால் இப்படியாவது ஒரு சந்தர்ப்பம் இன்றைக்கி இருந்திருக்க மாட்டார் அப்படின்ட்டு. ஏனென்றால் அந்த சமூக வழக்காறு தாங்கள் தங்களுடைய ஜீவனோபாயத்தை மாத்திரம் பார்த்து கொண்டு தமிழை மாத்திரம் பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு வழக்காறு உண்மையில் இவ்வாறான பல, அதாவது எனது சூழல் மாறுபடும் போது தான் தங்களுடைய அதாவது என்ன சொல்கிறார் கட்ஸ் என்று சொல்வார்கள், அதுவும் ஒரு நிரந்தரமான ஒன்றாக நம்மளை வளர்த்து கொண்டிருக்கும். உண்மையில் ஒரு நல்லதொரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் என்று நீங்கள் கூறியிருந்தீர்கள். இதே நேரம் நீங்கள் இன்னும் ஒரு விடயத்தினையும் நான் உங்களுடன் பேசும்போது நீங்கள் என்னிடம் கூறியிருந்தீர்கள், அதாவது லயன்ஸ் கிளப்பினுடைய ஆரம்பகால ஆங்கில மொழி மூலமான ஒரு பேச்சாளராகவும் நீங்கள் சென்றிருக்கிறீர்கள். ஆமாம். அது எந்த நாட்டுக்கு நீங்கள் சென்றீர்கள்? நான் வந்து கனடா, ஆமாம், மற்றது வந்து யூகே பர்மிங்ஹாம், மற்ற வந்து அமெரிக்கா. இந்த 3 நாடுகளுக்கும் வந்து சர்வதேச லயன்ஸ் கிளப்பின் ஃபங்க்ஷனுக்கு நான் அட்டன் பண்ணிக்கிறேன் வந்து. ஆமாம். இன்று உண்மையில் ஒரு உலகளவில் பேசப்படக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம், இந்த அமைப்பு, அந்த அமைப்பில் கூட தன்னுடைய ஒரு பங்களிப்பினை மேற்கொண்டு வருகின்ற ஒரு தொழிலதிபர், அதே நேரம் பல பல சமூக அமைப்புகளுக்கும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் பல உதவிகளை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு தொழிலதிபர் என்று கூறலாம். இவ்வாறான இடைமறை காயான பலர் தங்களை அடையாளப்படுத்துவதை விரும்பாமல் இருக்கின்றார்கள். அவ்வாறானவர்களை நாங்கள் உண்மையில் அவர்களுடைய நேர காலங்களை மிகவும் கஷ்டப்பட்டுத்தான் எடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைத்திருக்கின்றோம். உண்மையிலே நாங்கள் இந்த நிகழ்ச்சி ஊடாக அவர்களை அழைத்திருப்பதும் ஒரு சமூகத்தினருக்கும் எமது இளம் சமுதாயத்தினருக்கும் ஒரு பாரியதொரு ஒரு வழிகாட்டலாக இருக்கும் என்று கூறப்போனால் உண்மையில் இது ஒரு வழக்காராக இருந்து கொண்டிருக்கின்றது. மன்னிக்க வேண்டும் நான் கூறுவதனை, எமது நேயர்கள் எந்த ஒரு நிறுவனத்தினையும் நாங்கள் தாக்க வேண்டும் என்பதற்காக கூறவில்லை. ஆனால் இவ்வாறான இடத்தில் நாங்கள் இதனை கூறுவதன் உண்மையான பின்னணி என்னவென்றால், எமது சமூகத்தினர், எமது இளம் சமுதாயத்தினர் இன்று வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற விதம் வெறும் காசுக்காக மாத்திரம் இருந்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறான நிலைமையினை நாங்கள் மாற்றுவதற்கு இவ்வாறானவர்களுடைய உண்மையான உழைப்பினை நாங்கள் வெளிக்கொணர வேண்டியிருக்கின்றது. என்னவென்றால் சார், நாங்கள் கேட்க வருவது, இன்று ஓலவல் முடித்துவிட்டால், ஏலவல் முடித்துவிட்டால், முடித்து அடுத்த நாள் ஏதாவது ஒரு கல்வி நிறுவனம் உடனடியாக ஆர்கனைஸ் பண்ணி விடுவார்கள். அடுத்த கட்டம் அவர்களுடைய தொழில் வழிகாட்டல் கருத்தரங்கம். ஆனால் இதுவரையில் தொழில் வழிகாட்டலை அங்கு காட்டியதாக எந்த சரித்திரமும் இல்லை. நான் கூட அட்டன் பண்ணியிருக்கிறேன். அப்படி நடந்திருந்தால் இதுவரைக்கும் உள்ள எத்தனை பேர் வந்து நம்மளோட விஜய் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அதுக்கு ஒரு சிறு குறிப்பிட்ட தொகையை எடுத்துக்கொண்டு ஒரு 3 மணி நேரம் செமினார் செய்து கொண்டு சாப்பாட்டோடு முடித்து விடுவார்கள். ஆனால் அவர்களுக்கு தொழில் வழிகாட்டலினை காட்டுவதற்கான வழிகள் தெரிவதில்லை. அதற்கு இவ்வாறானவர்கள் அனுபவ ரீதியான தொழில் வழிகாட்டலாளர்களை அழைக்க வேண்டும் என்பதனை நாங்கள் இந்த நிகழ்ச்சி ஊடாக சுட்டி காட்டுகின்றோம். மற்றது வந்து நம்மளோட பகுதியில் வந்து இந்த தொழில் வழிகாட்டல் இல்லாமலுக்கு ஏதோ இந்த பொலிட்டிஷியனுக்கு பின்னால் போகிறது. நிச்சயமாக தொழிலுக்காக வந்து பொலிட்டிஷியனுக்கு பின்னால் போகிறது. அந்த கலாச்சாரம் மாற வேண்டும். ஓ அந்த அந்த சிந்தனையும் அந்த நடப்பும் மாற ஆக வேண்டும். ஏன்னா தனக்கு எதுவும் செய்ய வேணுங்கிற அந்த தன்னம்பிக்கையை ஒன்று உண்டாக்க வேண்டும். நிச்சயமாக அது வந்து அவங்களுக்கு ஸ்கூல்லையோ மற்ற கருத்தரங்குகள்லேயோ தன்னம்பிக்கை ஏற்படப்பட்டால் தான் அவங்க அந்த அந்த முன்னுக்கு வருவாங்க. இல்லாட்டி ஏதோ ஒரு ஆளை நம்பித்தான் அவங்களோட வாழ்க்கையே கொண்டு போக வேண்டிய ஒரு இதாக இருக்குது வந்து. நிச்சயமாக சார், நல்ல ஒரு கூட்டணியை நீங்கள் இங்கே முன்வைத்தீர்கள். ஏனென்றால் இன்று இளைஞர் சமுதாயம் இன்று அரசியல்வாதிகளை ஒரு அடிமை கைதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஒரு மனக்கவலையான ஒரு நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் தன்னம்பிக்கை இளைஞர்களாக மாறிக்கொண்டு வருகின்றார்கள். இதற்கான காரணம் சூழல் ஏற்படுத்திய காரணம். உண்மையில் நாங்கள் இவ்வாறானவர்களை இங்கு அழைத்து பல விடயங்களை கூற வேண்டியிருக்கின்றது. ஆனால் நேரம் இடம் கொடுக்கவில்லை. இந்த நிகழ்ச்சியினை நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்கிவிட்டது. மேற்கொண்டு ஏதாவது கூற விரும்புகிறீர்களா நிகழ்ச்சி? நான் கூற விரும்புகிறதெல்லாம் வந்து நம்மளோட இளம் சமுதாயத்துக்குரிய ஒரு புத்திமை தான்.
இந்த தொழில் விஷயத்தில் ஏன்னா வந்து தொழில் கட்டாயம் வேண்டும், தொழில் இல்லாமலுக்கு விட்டால் அவங்களுக்கு வாழ்க்கை கஷ்டமாக இருக்கும். அதனால் ஆரம்ப காலத்திலேயே நல்ல பல துறைகளை தேர்ந்தெடுத்து அதுகளுக்குரிய படிப்புகளை படித்து சம்மாந்துறையை விட்டு, அதாவது வந்து அவங்க அந்த ஊரை விட்டு வெளியே வந்து தொழில் செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு வழியை காட்டுறது தான் ஒரு முக்கியத்துவம். ஏன்னா வந்து அதுக்கு வந்து கொழும்பு தான் வரணும்னு இல்லை, வேறு எங்கே ஜாஃப்னாவிலையோ கண்டிலையோ எங்கே சரி வேறு வேறு நிறுவனங்களுக்கு போய் அவங்க தனி இதில் ஒர்க் பண்ண வேண்டும். அரசாங்க உத்தியத்தை மட்டும் நம்பிடாமல், ஏன்னா இனிமேல் அரசாங்க உத்தியங்கள் கிடைக்கிறதுங்கிறது அசாத்தியமான அசாத்தியமானது இன்றைய உள்ள பொருளாதார நிலைமையில். ஸோ அந்த அறிவை தான் அவங்களுக்கு, அந்த அட்வைஸை தான் அவங்களுக்கு கொடுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இதில் நிச்சயமாக நேர்களையே நாம் இன்றைய நிகழ்ச்சியில் சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சி ஊடாக நாங்கள் நேர்காணல் செய்த எமது அதிதி ஈஸ்ட்போன் ப்ரைவேட் லிமிடெட் நிறுவனம், பரமௌண்ட் இம்பெக்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் நிறுவனம், அதே போன்று இன்னும் பல வியாபார நிறுவனங்களுடைய நிறைவேற்று பணிப்பாளரும், அதே நேரம் உலகளவில் பேசப்படக்கூடிய லயன்ஸ் கிளப்பினுடைய சிரேஷ்ட உறுப்பினரும் எக்ஸிகியூட்டிவ் உறுப்பினருமான, அதே நேரம் மனிதநேய நட்பணி பேரவை சம்மாந்துறை ஸ்ரீலங்கா அமைப்பின் வர்த்தக மற்றும் சுய தொழில் ஊக்குவிப்பு பிரிவினுடைய ஆலோசகருமான மதிப்புக்குரிய எஸ்எம்ஏ சாலிஹீன் அவர்களோடு நாங்கள் இதுவரையில் நேர்காணலில் ஈடுபட்டிருந்தோம். இன்னுமொரு சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் கியாசே புகாரி. நன்றி. நன்றி. என்னை இங்கே அழைத்து நீங்கள் என்னை இவ்வளவு பெருமைப்படுத்தி இந்த கேள்விகளை கேட்டதுக்கு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இது மேலும் மேலும் நீங்கள் இந்த இதில் வெற்றிகரமாக செய்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கு நல்ல உதவி செய்யட்டும். நன்றி.